ஹலோ சொல்றா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? இப்பதான் மூஞ்ச கழுவிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளில வரேன். நீங்க பாத்ரூம் வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? ஒரு ஜாலியா மூஞ்ச கழுவிட்டு வர. அடா ஆமாடா, அப்படியா? ஸோ வெல்கம் பேக் எவ்ரி ஒன் டு அனதர் வீடியோ. நம்ம பார்த்த ஒரு ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 மாதம் ஆயிடுச்சா? ஸோ திருப்பி ஒரு வீடியோ. ஆக்சுவலாக இந்த ஸ்டடீஸு, 12th போர்டு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, டென்ஷனில் அப்படியே சுற்றிட்டுருந்தேன்னா இது வேறு சரி வீடியோ பண்ண வேணாம் இப்போதைக்கு, அப்படியே கொஞ்ச நேரம் எக்ஸாம் வரையும் இருக்கட்டும் சேனலு அப்படியே அடி நினச்சேன். ஆனால் ஒரு 2 வாரமாக இந்த இஷ்யூ போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாத்ரூம் டூர் இஷ்யூ, ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி வீடியோ போடுறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னடா வீடியோ போடணும் அப்படின்னா, இந்த மேட்ரு தெரியாதாடா, இர்ஃபான் வியூஸ், மதன் கௌரி எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களே அப்படின்னா, என்னது இர்ஃபான் வியூ, மதன் கௌரி வீடியோ போட்டிருக்காங்க, சரி போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பார்த்தா அப்புறம் தான் பிரச்சனை என்னன்னு தெரிய வருது. நம்ம அச்சுமா நிறைய வேலை பார்த்துருக்கு போல. சரி, அப்படி என்னதான் அச்சுமா பண்ணி வச்சிருக்குன்னு போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, பாத்ரூம் எடுத்து வீடியோ போட்டிருக்கு. நம்ம நீங்க போட்டுப்பேன் லைட்டா அந்த மாதிரி. ஸோ பாத்ரூம் வீடியோ போட்டு ஏன்டா அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நானும் யோசித்தேன். அப்புறம் நிறைய வீடியோ பார்த்தேன், நானும் மதன் கௌரி வீடியோ பார்த்தேன், இர்ஃபான் வியூ வீடியோ பார்த்தேன், நம்ம எனோவேஷன் ப்ளஸ் விஜயோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது உலகத்தில், சோலோ கிரியேட்டர்ஸ் யார், கார்பரேட் யார், இதெல்லாம் வந்துட்டு எனக்கே கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. இப்போ தான் கிளியர் ஆகிட்டு சரி உங்கள்கிட்ட லேட்டாக சொன்னால் லேட்டஸ்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நல்லா கேட்டுங்க. ஸோ சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னா அதான் நம்ம நிறைய பசங்க இப்போ வந்து சரி யூடியூப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டிட்டர்மினேஷனில், ஒரு ஆஸ்பிரேஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த யூடியூப்ல. அந்த மாதிரி எங்களை மாதிரி பசங்க அவங்க தான் வந்துட்டு சோலோ கிரியேட்டர்ஸ். ஸோ கார்பரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்பான்சர் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பான்சரில் வந்துட்டு லைக் நான் உங்களுக்கு கேமரா தரேன், நீங்கள் இந்த வீடியோ வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி பண்ணுங்கள், நான் எடிட்டர் தரேன், இதை வச்சு நீங்கள் வீடியோ பண்ணுங்கள், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூவில் ஒரு 10% or 20% அது எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்பரேட் கம்பெனி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி கீழே இயங்குகிற ஒரு யூடியூப் சேனல் வந்து கார்பரேட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படிலாம் ஒன்று அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பிரச்சனை மெயினான்னு பார்த்தா, யூடியூப்க்கு வர செலிபிரிட்டிஸ்க்கும் நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ்க்கும் தான் லைட்டாக அடே அங்கங்கே பிரச்சனை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம செலிபிரிட்டிஸ் வராங்க, அவங்க வந்துட்டு ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ 100K சப்ஸ்கிரைபர் தட்டி தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடியோலாம் 1 million, 2 million ட்ரெண்டிங் வரையும் போகுது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெளியே ஒரு ஃபேன் பேஸோ அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஒரு மரியாதை, அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு கிடைக்கல, லைக் அவங்க வந்து சும்மா யூடியூப்பில் வந்தால் அவங்க செலிப்ரிட்டி, அவங்க வந்து வியூஸ் கிடைக்குது, அது வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பு. ஏன்னா செலிபிரிட்டி ஆகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டத்தை தாண்டி அவங்க செலிபிரிட்டி ஆகி இப்போ வந்து யூடியூப் ஒரு புது பிளாட்ஃபார்முக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஆனால் இப்போ நம்மள மாதிரி சோலோ யூடியூபர்ஸ்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப் மட்டும்தான், நம்மளுக்கு வேறு பிளாட்ஃபார்ம் கிடையாது. நம்ம இப்போ நினச்சாலும் அவங்க மாதிரி போய் டிவி ஆங்கர் ஆக முடியாது, இப்போ ஹீரோ ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூடியூப் மட்டும்தான். ஸோ அதுக்காக அவங்க வந்து யூடியூப் வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாதுங்க. ஸோ அவங்களும் வரலாம், அவங்களும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணலாம், அவங்களும் நிறைய ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் வந்துட்டு எங்கே வலிக்குதுன்னா, சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களோட வீடியோவை ஸ்ட்ரைக் பண்ணும்போது. எப்படி கிளைம் கூட கிடையாதுங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. அது எவ்வளோ பெரிய மேட்டர்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காப்பிரைட்டில் 3 வகை இருக்குது. 1வது பிளாக் பண்ணுறது, சரியா? அடுத்தது கிளைம் பண்ணுறது, அடுத்தது ஸ்ட்ரைக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா, என் கண்டென்ட் நீ வச்சிருக்க, சரி நான் பிளாக் பண்ணுறேன், பிளாக் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்தது காப்பிரைட் கிளைம், இப்போ வந்து நீ என் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்க உன்னோட வீடியோவில், சரி நீ கண்டென்ட் வச்சுக்கோ, ஆனால் வந்து அதுலேருந்து வர காசு மட்டும் எனக்கு கொடுத்துரு, ரெவன்யூ எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரி. அடுத்து ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக் அப்படின்னா ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணாங்கன்னா உங்கள் வீடியோவே ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோ பண்ணேன், என்னோட ஃபர்ஸ்ட் 1K வியூ வீடியோ அதுதான் ஆக்சுவலாக, ஒரு டாப் டெக் மேஷப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ அது வந்து என்னாச்சு, ஒரு 2 days வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகி கிளைம் கூட ஆகுதுங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகி அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமூவ் ஆகும்போது அதோட வியூஸ் வந்து 16K இருந்துச்சு.
அப்படி ஒரு வீடியோவை வந்து யூடியூப் ஸ்ட்ரைக் பண்ணி எனக்கு தூக்கிடுச்சு. அதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 1K வீடியோ. அந்த நேரத்தில் என் சேனலில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது, சரியா? ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி வலிச்சிச்சுன்னா, லைக் நம்ம போட்டோ கஷ்டம், சரியா? நம்ம வந்து விடிய வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணோம், அது எப்படினா மற்றவங்களோட பாட்டு தான், அது வந்து இது சொல்ல முடியாது. நான் வந்து காசுக்காக வீடியோ பண்ணுறேன், அது வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பர்பஸ் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ அது வந்து அப்லோட் பண்ணுறேன், அது ஒரு 1K வியூ போகுது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 200 வியூ கூட தாண்டாது என் சேனலில், 1K வியூ போய் 16K ஆகும்போது அது வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு வீடியோவை 2 நாள் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு சொல்லி தூக்கிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரியா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ அச்சுமா பண்ணதும் இருக்கும். லைக் என்னன்னா, அவங்களோட பாத்ரூம் டூர் வீடியோ வந்துட்டு நம்ம பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, வச்சு ட்ரோல் பண்ணி சா வச்சுட்டானுங்க. ஸோ அதனால அவங்களோட கண்டென்ட்டை வந்து அவங்க வீடியோவில் ட்ரோல் பண்ணுறது யூஸ் பண்ணதுனால அந்த வீடியோ எல்லாத்தையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணி கிளைம் இல்லைங்க, ஸ்ட்ரைக். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணி வீடியோவை தூக்கிட்டாங்க. இதில் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு வைங்க, 90 டேஸ்க்குள்ளே உங்கள் சேனலுக்கு சேனலே காலிங்க, அதுக்கப்புறம் நீ புது சேனல் தொடர்ந்து திருப்பி அது அத்தனை சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணணும். திடீர்னு உங்கள் சேனலில் இப்போ வந்துட்டு ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. ஸோ இப்போ டக்குனோட 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா உன் சேனலே போச்சு, நீ ஏர்ன் பண்ண 10K சப்ஸ்கிரைபர்ஸும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீ திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும், அது எவ்வளோ கஷ்டம்னா 10K சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ண உனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அசால்ட்டாக வந்துட்டு யார் யார் வீடியோ போட்டால் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக 2 வாரமாக நடந்திருக்குன்னு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மேட்ரு நடந்தது திரும்ப தெரியாமே போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் கேட்கும் போது. ஸோ அசால் வீடியோ பண்ண வேணான்றது. ஸோ பரவாயில்ல, இது நம்ம சோலோ கிரியேட்டர்ஸில் நம்மளும் ஒருத்தன், ஸோ நம்ம வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் ஸ்பான்சர் எடுத்து பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு கண்டென்ட் யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் அதை வீடியோவை எடிட் பண்ணுறேன், அதை நான் எடுக்கிறேன், எடுத்து உங்களுக்கு காமி என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா க்ரியேட்டருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அது உறுத்தம் தான், எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணிட்டு போருமே, நமக்குன்னு ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது அவனுக்கு கிடைக்கிற காசு வந்து அது ஒரு ரிவார்ட் மாதிரி தான் ஒரு யூடியூப்பை பார்ப்பான். ஸோ அது வந்து எந்த வகையிலும் தப்பு கிடையாது, ஆனால் வந்து அதே ஸ்பான்சர்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் தப்பு. இப்போ வந்துட்டு ஒரு எம்சிஎன் கீழே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அதே அட்வான்டேஜாக வச்சு மற்ற சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்க, அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ வந்துட்டு நம்ம அச்சுமா பண்ண மாதிரி அவங்க கண்டென்ட்டை வந்து நான் என் வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சிங்களேன், இப்போ என் வீடியோவும் காப்பி ஸ்ட்ரைக் ஆகி இந்த வீடியோ தூக்கப்பட்டிருக்கோம், அடுத்து இன்னொரு 2 வீடியோ நான் போடுறேன்னா சேனல் காலி, நான் ஏர்ன் பண்ண 4K சப்ஸ்கிரைபர்ஸும் காலி, முடிஞ்சு, சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குதுன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க வந்து லைக் சரி இவ்வளோ பட்ஜெட் வேணுமா அவங்க வீடியோக்கு, சரி நாங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் நம்மளாம் அங்கங்கே கிடைக்கிற காசில் பாக்கெட் மணியில் சரி இவ்வளோ பட்ஜெட் கம்மியாக, நான் என்ட ஒரு கேமரா கூட இல்லைங்க, நான் ஃபோன் வச்சு தான் லைக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என் கையில் ஒரு கேஜெட் கூட இல்லை, நான் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறதுனால என்கிட்ட இருக்க கேஜெட்ஸ்னால் ஒன்று என் ஃபோனு, என் மைக்கு, அவ்வளோதாங்க என் கேஜெட்ஸு, ட்ரைபாடு இவ்வளோ தான் என் கேஜெட்ஸு. இதை வச்சு தான் நான் 1 வருஷமாக இந்த சேனலில், ஆக்சுவலாக 3 வருஷமாக, பட் இந்த என் மூஞ்ச காமிச்சு ப்ளாகு ரியாக்ஷன்லாம் போட்டு இப்போ தான் ஒரு 1 வருஷம் கிட்ட ஆகும்போது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 3 கேஜெட்ஸ் தான் 1 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இப்படி தான் ஸ்மால் பட்ஜெட்டில் வச்சு என்ன அவங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எம்சிஎன் கீழே இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் பட்ஜெட் கொடுத்து சரி இந்த வீடியோ காசு வச்சு நீ பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குதுன்னா அந்த காசு நீ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுற, அதை அப்லோட் பண்ணுற, அதுக்கு வந்து அந்த இன்சிடன் ப்ரொமோட் பண்ணுது, அதுக்கு அவ்வளோ வியூ வருது, உனக்கு அவ்வளோ ரெவன்யூ வருது, அதெல்லாம் ஓகே சரி பரவாயில்ல குறைச்சிப்போம், பிரச்சனை கிடையாது, சரியா? ஆனால் ஒரு சோலோ கிரியேட்டர் வந்துட்டு அவன் பாக்கெட் மணி தான் எடுக்கிறான், சரியா? அவங்க அப்பா அம்மாட்ட போய் அவன் கேட்க முடியாது, சரி நான் யூடியூப்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என் வீட்டிலே கேட்டால் என்ன அதை அட்டி விடணும்னு எனக்கே தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு சோலோ கிரியேட்டராக எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, உன்னால் நினச்ச கண்டென்ட்டை உன்னால் க்ரியேட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் நல்லா அப்படியே ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணணும், எதாக இருந்தாலும் வந்து ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, அப்புறம் உன் சேனலில் ப்ரொமோட் பண்ண முடியாது, லைக் பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண முடியாது, மிஞ்சி மிஞ்சி போனால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் ஸ்டோரி, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, அப்படி தான் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ஒரு எம்சிஎன் அப்படின்ற போது நீ நல்லா ப்ரொமோட் பண்ணி உங்கள் வீடியோ வந்து நல்லா ஒரு வியூஸில் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கீழே சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் செய்யக்கூடாது, சரியா? ஸோ ஏன்னா
அந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற போது அது எவ்வளோ பாதிக்கும்னு அந்த கிரியேட்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம பாருங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து வராங்க, ஜீரோ ஜீரோ சப்ஸ்கிரைபர்லேருந்து வரான். ஒரு ஜீரோ சப்ஸ்கிரைபர்லேருந்து 100 சப்ஸ்கிரைபர் வர்றது எவ்வளோ கஷ்டம்னு அந்த கிரியேட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் மீறி ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்து அதெல்லாம் வந்து கனவுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ வந்து 100 தாண்டுச்சுன்னா அது எனக்கு இப்போதையும் ஒரு சந்தோஷம் தான். இப்போ வந்து என் சேனலோட அனலிட்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா என் ரியாக்ஷன் வீடியோஸ் மட்டும்தான் 1K தாண்டும், என் வ்ளாக் எல்லாமே வந்து 200 தான் இருக்கும் வியூஸ். அப்போது வந்து அந்தந்த கேட்டகரி வீடியோஸ் வந்து நான் ஒரு மார்க் மாதிரி வச்சுப்பேன். இப்போ வந்து 1K ரியாக்ஷன் வீடியோ தாண்டிச்சுன்னா ஓகே நல்ல வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளாக் வந்து 100 வியூஸ் தாண்டிச்சுன்னா ஓகே நல்ல பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வீடியோஸ் வந்து ரீச் ஆகும், சரியா? ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு 4K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, ஆனால் என் ரெவன்யூ என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் ஒரு சம்பளம் வரும். எல்லாம் சொல்லுவாங்க 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும், வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 ஹவர்ஸ் வந்தால் போதும், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் காசு கொடுக்க ஆரம்பிச்சிடும், சம்பாதிச்சிடலாம், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சத்தியமாக கிடையாது, அந்த கிரியேட்டர் மட்டும்தான் தெரியும் அந்த வழி என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு 4K சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு, எனக்குலாம் ஒரு பைசா வரல யூடியூப்லேருந்து, சரியா? ஏன்னா வந்து அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுக்குன்னு அழகிறது இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்காக அப்சர்வ் பண்ணி தான் வந்துட்டு யூடியூப்ல காசு கால்குலேட் பண்ணி கொடுப்போம். அது நான் தப்பு சொல்லுங்க, அதோட ரூல்ஸ் படி தான் அது ஃபாலோ பண்ணிருப்பேன். ஆனால் நீங்கள் தான் இருக்கிற மைண்ட் செட் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் காசு கிடச்சிரும், அதுக்கப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருக்கும், சரி அப்படியே ஒரு இர்ஃபான் வியூ ஒரு மதங்கோரி மாதிரி 3-4 மில்லியன் வந்தோன்னே அப்படியே வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு அப்படியே வீட்டில் ஜம்பன் உட்காந்துருந்தோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து அது 1 மில்லியன் 2 மில்லியன் அதுவே கஷ்டம். அந்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே வர சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேலரி கூட இப்போ நான் ரீசெண்டாக வந்து எனோவேஷன் ப்ளஸ் விஜய் அண்ணாவோடையும் சோயல் அண்ணாவோட இன்டர்வியூ, ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணாங்க, அது பார்த்தேன். ஸோ வந்து அவங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தப்பையும் அவர் சொன்னது அந்த இன்கம் வச்சுனால ஒரு கார் கூட வாங்க முடியாது, இத்தனை வருஷமாக என்னதான் இன்கம் வச்சு ஒரு கார் கூட வாங்க முடியாது, எத்தனை 2 மில்லியன் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சோயல் அண்ணாக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே யோசிச்சிங்களேன், ஸோ வந்து ஒரு யூடியூப்லேருந்து சேலரி வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இதான் உண்மை, சரியா? நீங்கள் வந்து என்ன கற்றுக்கதை கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, சரியா? 1K சப்ஸ்கிரைபர் வந்தோடனே காசு வரும்னு நினச்சிங்கன்னா அது வந்து அப்பாட்டமான போய் நீங்கள் வந்து நல்லா கஷ்டப்பட்டு ஒரு 100K வந்தாங்க உங்கள் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டேபிளான ஒரு ரெவன்யூ, சரியா? அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன் உங்கள் சேனல் இருக்குது, 100K சப்ஸ்கிரைபர் வந்தால், சரியா? ஏன்னா அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, 100K சப்ஸ்கிரைபர் அவன் அந்த சில்வர் ப்ளே பட்டனு அது வந்து வாழ்க்கையிலே ஒரு செம்ம அவார்ட் மாதிரி அது, சரியா? அதெல்லாம் ஒரு ட்ரீம், எல்லா யூடியூபருக்கும் ஒரு ட்ரீம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சும்மா வந்துட்டு என் கண்டென்ட் ட்ரோல் பண்ணா 10 செகண்ட் ட்ரோல் பண்ணா மூட்டை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறது பிக் பாஸில் போயிட்டு அன்பு ஜெயிக்க நம்பி அன்பு ஜெயிக்க நம்பியான்னு சொல்கிறத இப்போ என்ன ஆச்சு, உன் அன்பு பரிதாபமே எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன நடக்குது எனக்கு புரியல, சரியா? இது ஒரு டைப் ஆஃப் நெப்போட்டிசம் தான், சரியா? நெப்போட்டிசம் ஆன் யூடியூப் அவ்வளோதான், சரியா? இது பேரு அப்பட்டமாக நெப்போட்டிசம் தான் அது, சரியா? ஒரு நல்லா ஃபேமஸ் ஆன ஆள் வந்துட்டு அவங்க வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைப் ரன் பண்ணிட்டு போகிறதா ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அது வந்து எல்லா யூடியூபரும் ஒரு இடத்துல குத்தோம், சரி இப்போ தான் வந்தாங்க, லைக் அது வந்து இப்போ தான் வந்தாங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டாங்க, இத்தனை வியூஸ் வருது, அது வந்து சில பேர் வைத்தறிச்சலாக எடுத்துப்பாங்க, சில பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் வந்து எங்கே வலிக்குது அப்படின்னா, நீங்கள் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு நல்ல சப்ஸ்கிரைபர் வியூஸ்லாம் ஏர்ன் பண்ணிட்டு சோலோ கிரியேட்டர்ஸை வந்துட்டு ஏதோ பண்ணுறீங்க, அது வந்து சரியே கிடையாது, சரியா? அது வந்து அப்பட்டமான ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம், சரியா? அது வந்து சோலோ கிரியேட்டர்ஸை வந்து அப்படி பண்ணுறது, அதுக்குன்னு நான் வந்து ஃபுல்லாக அவங்களே சொல்லிட மாட்டேன். நம்ம ட்ரோல் பண்ணுறவங்களும் வந்து வரம்பு மீறாமல் ட்ரோல் பண்ணணும், ஏன்னா அவங்க சொன்ன ரீசன் அதுதான், சில பேர் வந்து வரம்பு மீறி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட நான் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் பக்கம் தாங்க நிற்பேன். இது வந்துட்டு சில ஒரு ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க வரம்பு மீறி, சரியா? பர்சனல் விஷயத்தொட்டு ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வரம்பு மீறி பண்ணியிருந்தாங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 சேனல் பண்ணியிருக்கோம், சரியா? நீ வரம்பு மீறி பேசுகிறவங்கள கூட கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனல் அவன் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அவன் மெயில் ஐடியோ இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபேஸ்புக் ஐடியோ ஏதோ கொடுத்துருப்பான். அவனை நீ அப்படியே காண்டாக்ட் பண்ணி அவன்கிட்ட போய் சரி தம்பி இது வந்து இப்படி இருக்குது இப்படி வேணாம் இல்லை கொஞ்சம் ஹாஷாக கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம், சரியா? அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து அவன் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் போகிறது நியாயமான விஷயம், சரி? அதுக்கப்புறம் நியாயமான விஷயம். ஆனால் வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு வார்னிங்கே கொடுக்காம நீ வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைக்குக்கு போகிறது சரியே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் நடுத்தரமாகலாம் நிற்க மாட்டேன், அர்ச்சனாக்கா பக்கம் இல்லைன்னா நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோலோ கிரியேட்டர்ஸ் பக்கம் தான் நிற்பேன். ஸோ வந்துட்டு நம்ம சோலோ கிரியேட்டர்ஸ் மேலேயும் சில பேர் மேலே லைட்டாக தப்பு இருக்கலாம், ஆனாலும் இவங்க பண்ணது பெரிய தப்பு தான்,
சரி, நீங்கள் வந்து ஒரு டிவி பேக்ரவுண்ட் வந்து வரீங்க, டெலிவிஷன் பேக்ரவுண்ட் இல்லை சினிமா பேக்ரவுண்டே வச்சுங்க, ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு மீடியா பேக்ரவுண்ட் வந்து வரீங்க, கிரிட்டிசிசம்னா எனக்கு தெரியாது. யூடியூப்பில் எல்லாருக்கும் தான் கிரிட்டிசிசம் நடக்குது. இப்போ என் கமெண்ட் பாக்ஸே போய் பார்த்தீங்கன்னா 1008 கெட்ட வார்த்தை இருக்கும் சில வீடியோலாம். அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு பர்சனலாக எடுத்துகிட்டு அவனை திருப்பி திட்டிக்கிட்டு அப்படி இருந்தேன்னா அவ்வளோதான். நான் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்தேன்னா சரி, சில ரொம்ப கேவலமான கமெண்ட்னா அவனே டிலீட் பண்ணிடுவாங்க கமெண்ட்டை, அப்படி தான் பண்ணுவேன் நான். ஸோ இக்னோர் பண்ணுங்கள். ஏன் எங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவ்வளோ பெரிய அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கண்டிப்பாக மண்ட சொல்லிடுது, எனக்கு புரியல. ஸோ வந்துட்டு உங்களை பர்சனலாக மேபி அட்டாக் பண்ணியிருக்கலாங்க, அது தப்பு தான். ஆனால் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சேனல்ஸை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது வாய்ப்பே கிடையாது. இருக்கிற எல்லா சேனல்லையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவன் டீசெண்டாக தான் ட்ரோல் பண்ணியிருக்கான், அதே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு தம்ப்னெயில் தான் வச்சான், அதுவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. யாரு செட்டிங்கா எனக்கு புரியலை, இல்லை சத்தியமாக எனக்கு புரியலை, என்ன நடக்குது எனக்கு புரியல. கடைசியாக ஏன் கன்க்ளூஷன் என்னன்னாங்க, ஒரு எம்சிஎன் கீழே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது வந்து தப்பு கிடையாது. ஆனால் வந்துட்டு நீ அதே ஒரு அட்வான்டேஜாக வச்சு நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன் என்னால் யார் வேணாலும் ஸ்ட்ரைக் பண்ண முடியும், என்னை எதிர்த்தா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட தம்ப்னெயில் நான் பார்த்தேன். சிரிப்போ சிரிப்பு சரியான சிரிப்பு சரியா? ஸோ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க, இது வரையும் ட்ரோல் தான் பண்ணுவானுங்க, இதுக்கப்புறம் இதை வச்சு ட்ரோல் பண்ணுவானுங்க, அப்புறம் எத்தனை காப்பி ஸ்ட்ரைக் தான் கொடுப்பீங்கன்னு தெரியாது. அவங்க மெயினாக ட்ரோல் பண்ணதே புது சேனல் தொடர்ந்து அதுக்கு செய்வானுங்க, அதில் கூட செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால சோலோ கிரியேட்டர்ஸ் தான் பகச்சிக்காதீங்க, ஏன்னா வந்து நம்ம இனோவேஷன் சோலோ கிரியேட்டர்ஸ் தே ஆர் லெஜெண்ட்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் அவங்கள டச் பண்ண முடியாது. இதான் வந்து நீங்கள் பேசுறது ஒரு கோவத்தில் ஒரு ஆவேசத்தில் எது எதுவும் பேசுனேன்னு தெரியல, என்னென்ன பேசுனேன்னு எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ எதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி. அப்புறம் உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் வைக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இன்னொன்று, கொரோனா ரொம்ப பெருசாக பரவிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் எல்லோரும் வீட்டில் இருங்க, வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க சரியா? நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா மாஸ்க் போடுங்க, எல்லாம் ப்ராப்பராக ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சீரியஸாக தாங்க இருக்குது, எல்லாம் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.